ஒருத்தனுக்கு நேரம் சரியில்லைன்னா எதேதோ பாம்பாய் கொத்துன்னு கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்கு. அந்த மாதிரி இப்போ அதானிக்கு நேரம் சரியில்லாத பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை, அவரால் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே நேரம் சரியில்லாமல் போயிருமோன்னு ஒரு கவலை இருக்குது. இந்த பக்கம் பிபிசிக்காரன் ஒரு டாக்குமெண்ட்ரியை போட்டு கீழ்ச்சிட்ருக்கான். இந்த பக்கம் ஹிடன்பாக் ரிசர்ச் வந்திருக்கு. ஹிடன்பாக் ரிசர்ச்ன்றது நான் என்ன சொல்கிறேன், ஒட்டுமொத்த இந்தியாவே வந்து அதானிக்கு வந்து வந்து காவடி தூக்கிட்டு இருக்கு. அதாவது அதானி குழுமத்தினுடைய வளர்ச்சி, அவர் வந்து உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர் ஆகிட்டார் அப்படின்னு சொன்னே, இந்த வேலை இல்லாமல் இந்த காலையில் வாக்கிங் போகிறவங்கலாம் பேப்பர் படிப்பான் பாருங்க. வேர்ல்டு ரிச்சஸ்ட் பர்சன் வந்து அதானிங்க. அவர் வந்து பில்கேட்ஸே சாப்பிட்டார், எலான் மஸ்கை சாப்பிட்டாரு, அமேசானை தாண்டிட்டார், இந்த மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லார் வாயிலையும் மண்ணை போட்டார் அதானி. அதாவது இந்தியாவில் இருக்கின்ற பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்தையும் அதானிக்கு தாரை வார்க்கப்பட்டது. அதானியினுடைய வரலாறு வந்து ரொம்ப கீழ்மட்டத்தில் அங்கே இங்கே வேலை செஞ்சுட்டு வைரக்கடையில் பட்டை தீட்டுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருந்தப்போ ஒரு கட்டத்தில் வந்து ஒரு கிளப்லேருந்து அவரை கடத்திட்டு போயிட்டாங்க பணம் கேட்டு. அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் முட்டி போட்டு தான் வளர்ந்தவர். இதுக்கு பின்னாடி இந்த வந்து பம்பாய் தாஜ் ஹோட்டலில் வந்து இந்த தீவிரவாதிகள் தாக்குதல் நடந்தது இல்லையா, அதுலேயுமே ஒரு பணைய கைதியாக உள்ளே போய் மாட்டிக்கிட்டு இருந்தவர் தான். அந்த மாதிரி வந்து ஒரு சிறு தொழில் அதிபராக இருந்து வளர்ந்து வந்தபோது, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பின்னால் அவருடைய வளர்ச்சி வந்து அம்பானியை கீழே தள்ளிட்டு அதானியை மேலே கொண்டு வந்தேன். குறிப்பாக 3 வருஷத்துலேயே சொல்கிறாங்க. ஆமாம், இந்த ஒரு 3-4 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வளர்ச்சி வந்து ரொம்ப பெருசு. அதாவது துறைமுகங்கள் வந்து தனியாருக்கு கொடுத்தல், சிறிய விமான நிலையங்களை வந்து அவர்கிட்ட ஒப்படைக்கிறது, பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் அவர் எடுத்துக்கிறது. இப்போது சில துறைமுகங்கள் வழியாக வந்து போதை மருந்துகள்லாம் வந்ததில் கூட 1000 கோடி ரூபாய்க்கு போதை மருந்துகள் வந்து தனியார் துறைமுகம் வழியாக வந்ததுன்னு வந்து ஒரு புகார் வந்து பிரபல நடிகர் அதில் சிக்கிறது. ஆமாம், அதில் வந்து அம்பானியை அமுக்கிட்டு தான் அவர் மேலே வரார். அதாவது இவங்களுடைய சொந்த வளர்ச்சி அதாவது வச்சுருந்துச்சிங்களேன், டிவிலையும் வாட்ஸ்அப்லேயும் அலறலன்னு அலறுவாங்க. இன்றைக்கி 4-5 நாளாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கின்ற மிகப்பெரிய செய்தித்தாட்களில் அதானி குழுமத்தினுடைய முழு பக்க விளம்பரம் வந்துகிட்டு இருக்கு. இது டேமேஜ் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய நிறுவனங்கள் கூட அந்த செய்திகளை வந்து 3-4 பக்கத்துக்கு கொண்டு போயிட்டு அவங்க கொடுக்குற விளம்பரத்தை வாங்கி முழு பக்கம் போட்டுக்கிட்டு இருக்கான். அதாவது என்டிடிவி வந்து யாரிடமிருந்து கைமாறியதுன்னு தெரியும். அம்பானியிடம் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல், அந்த கடனை அடைப்பதற்கு வேறு வழி இல்லாமல், சில பல இடங்களுடைய ஆலோசனையின் பேரில் அதானி குழுமத்திடம் அது கைமாற்றப்பட்டது. பினராயி வந்து கண்ணீரோடு வெளியேற வேண்டிய நிலைமை வந்துச்சு. அங்கே இருக்கின்ற ஒரு நேர்மையான செய்தியாளர் ஊடகவியலாளர் சீனிவாசன் ஜெயின் கூட நேற்று தனது ராஜினாமை ஒப்படைத்து விட்டார். சீனிவாசன் ஜெயின் வந்து ஒரு முறை வந்து ட்ரம்ப்புக்கிட்டே கேள்வி கேட்டவர். அதாவது ட்ரம்ப் வந்து இந்தியர்களுடைய வாக்குகளை வாங்கணுன்றதுக்காக அந்த கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிக்காக அதெல்லாம் வச்சு பில் கிளின்டனோட ஒய்ஃபை வந்து ஹிலாரி கிளின்டனை வந்து கவுத்தாங்க இல்லையா, அந்த சமயத்தில் வந்து இந்தியர்களுடைய வாக்கு வேண்டும் என்பதற்காக ஐ லவ் ஹிந்துஸ், ஐ லவ் இந்தியா அப்படின்னார். அப்போ சீனிவாசன் ஜெயின் தான் கேட்டார், இந்தியா இஸ் அ சாவரின் கண்ட்ரி, இந்தியா இஸ் அ அது வந்து ஒரு சமத்துவம் உள்ள நாடு, மத நல்லிணக்கம் உள்ள நாடு, நீங்கள் அப்படி ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்ட உடனே மாற்றினார் ட்ரம்ப், ஐ லவ் இந்தியா, ஐ லவ் இந்தியன்ஸ்ன்னு மாற்றினார். அவரே நேற்று ரிசைன்மெண்ட் வெளில போயிட்டார்.